Hi friends, welcome to Abhi's Homely Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான வில்லேஜ் ஸ்டைல் சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக நம்ம சேனலுக்குள்ளே போகிறக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணல் வச்சுக்கலாங்க. ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஆயில் சூடானதுக்கப்புறம் மல்லியை வச்சுருக்குறேங்க 100 கிராம். அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாங்க. லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். சோம்பு, கிராம்பு, பட்டை, மராத்தி மூக்கு வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய்ங்க ஒரு 8 எண்ணம் போல் வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் 100 கிராம். இஞ்சி பூண்டுங்க 1/2 கப் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி 4 எடுத்துக்கறேங்க. தேங்காய் 1/2 மூடி. இது மாதிரி வறுத்து அரைச்சி வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க, கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டுங்க அரைக்கிறதுக்கு. ஸ்டவ் பற்ற வச்சு இன்னொரு சட்டி வச்சுக்கலாங்க. அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டுங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பில கொஞ்சமா. ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சுண்டலை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. அதுலேயே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டுருவோங்க. இப்போ பாருங்க கமகமன் மனத்தோட நம்ம சுண்டல் குழம்பு ரெடிங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகுங்க.
இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.